ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆகி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவ்வளோ இருக்கும். கர்த்தர் ராஜரிகம் அணுகிறார். இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஏசையா 30:23 எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும், நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்தில் மேயும். ஆம் பிரியமான ஜனமே, கர்த்தர் இந்த நாள் உன்னோடு பேசுகிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குற. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவோமே. உன் எல்லா காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். இதுவரையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நஷ்டமாக போயிருக்கலாம். இதுவரையும் நீங்கள் விதைக்கிற விதை எல்லாமே நஷ்டமாக போயிருக்கலாம். பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, அது நஷ்டமாக போயிருக்கும். பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அந்த பிள்ளை வாழவட்டியாக வந்திருக்கும். இல்லை, மருத்துவத்தை நீங்கள் உங்கள் சரீரத்துக்காக எடுத்திருப்பீங்க, அந்த மருத்துவம் உங்களுக்கு செலவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு காரியம் நடந்திருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் அது நஷ்டமாக போகுது. இந்த பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸ் போகணும், இந்த வேலையில் அந்த வேலைக்கு போகணும், எல்லாமே நஷ்டமாக போகுது. சில சகோதரி பேசுவாங்க, தன் கணவன் வார்த்தையில் தன் கணவன் குடும்பத்தில் வர வார்த்தைகள் நினைத்து நான் உடைந்து போயிருக்கேன். நான் வேஸ்ட்டாக வாழ்க்கையில் நான் வேஸ்ட்டாக இருக்கிறேண்ணா. நான் எது செஞ்சாலும் அந்த குடும்பத்தில் நல்ல பேரே கிடைக்க மாட்டேது. நான் எது செஞ்சாலும் என் வாழ்க்கையில் நல்ல பேர் கிடைக்க மாட்டேது. வேலை செஞ்சாலும் நான் நல்ல வேலை செய்கிறேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு நல்ல வாழ்க்கை நல்ல பாராட்டு கிடைக்க மாட்டேதுன்னு புலம்பனவங்க உண்டு அநேகர். ஏன், எதனால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் நீங்கள் செஞ்ச காரியங்களையா நஷ்டமாக போயிடுச்சு? இதுவரையும் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் ஏன் வீணாய் போயிடுது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்க பக்கத்துல தேவன் இல்லை, உங்க கூட தேவன் இல்லாததுனால நீங்க செய்ததெல்லாம் வாய்க்காமல் போனது, நஷ்டமாய் போனது, துக்கமாய் போனது. உன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்த காரியம் எல்லாமே தவறாய் போனது. ஆனால் கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. ஆசீர்வதிப்பே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரிய மனுஷனமே, கர்த்தராகிய தேவன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து மீண்டும் படிப்போமா? அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். ஆமென். நீ நிலத்தில் விதைக்கிறோம், ஆனா அந்த ஒரு நிலத்துல ஒரு விதையை விதைக்கிறோம்னா அந்த இடத்துல என்ன வேணும்? ஏற்ற நேரத்தில் அங்கே நீர் பாய்ச்சலைனா அந்த விதை செத்து போயிடும், பலன் கொடுக்காது. நம்ம 1 வருஷமோ 3 மாதமோ 6 மாதம் கழித்து பார்த்தாலும் அங்கேருந்து முளைக்கிறது ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அதற்கு ஏற்ற தண்ணீர் இல்லை. தண்ணீர் நீர் வாய்க்கால் மூலமாக பாய்ச்சிருக்கணும், இல்லை பூமியிலேருந்து எடுத்திருக்கணும், இல்லை மழையாவது இருந்திருக்கணும். நம்ம விதைச்சிட்டோம், நம்ம பிஸ்னஸ் போட்டாச்சு, ஆனால் அவங்க அங்கே ஆசீர்வாதம் இல்லை, நஷ்டமாக தான் போகும். உன் பிள்ளைய படிக்க வச்சாச்சு, அங்கே ஆசீர்வாதம் இல்லைன்னா பிள்ளை படிக்காம தான் போகும். உன் பிள்ளைய வாழ்க்கையை கொடுத்தாச்சு, அங்கே ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த நாள் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிற வார்த்தை உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன். நீ விதைக்கிற விதைக்கு உண்டான பலனை நான் தரப்போகிறேன். ஏன்னா கர்த்தர் சொல்ல, நீ விதைச்சினா நான் உனக்கு மழையை கொடுக்குறேன். இதுவரையும் மனுஷனோட உயிர் தயவை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். என் குடும்பத்தை இவர் கவனிக்க மாட்டார், என் அண்ணன் கவனிக்க மாட்டேன், என் கணவர் கவனிக்க மாட்டேன், மனைவி கவனிக்க மாட்டாங்களா?
மற்றவங்களை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். தேவனை நம்ம எதிர்பார்ப்பது இல்லை. தேவனை நம்ம ஊர்க்காப்புல எடுத்துக்கிறோம். ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்தால் மட்டும் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தேவனை உன் குடும்பத்தில் உறவாகவோ உன் நண்பனாகவோ ஒரு தாயாகவோ தகப்பனாகவும் நீ பார்க்கறதில்ல. அவர் ஏதோ ஒரு மூலையில் வச்சுட்டோம், அவ்வளோதான். ஆனால் கத்த சொல்கிற, நீ விதைக்கிற விதைக்கு நான் தான் மழை கொடுக்கணும்னு. அப்போ அவர் தானே முக்கியம் இருக்கணும், அவருக்கு ஒரு முதலிடம் கொடுக்கணும்ல, அவரை நம்ம கன்சல்ட் பண்ணணும்ல, அவரை நம்ம நம்ம ஆலோசனை கேட்கணும்ல. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்போம், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க மாட்டோம். இதனாலே நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்காமல் போகுது. ஆ பெரிய மனுஷனமே, யோசிப்பு பார்த்தீங்கன்னா கத்தர வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. என்னென்ன உன் சகோதரர்களை காட்டில் நீ கனமாக இருப்பா என்று வாக்குத்தத்தம் பெற்ற உடனே அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தானா? வாக்குத்தத்தம் பெற்ற உடனே தான் அவனுக்கு உபத்திரம். சத்துரு பாத்திரம் எங்கே பெரிய ஆள் இருப்பான்னு அவனை குழியில் போட ஆரம்பித்தான், அடிமைத்தனத்தில் இருந்தான், சிறைச்சாலையில் போட ஆரம்பித்தான், பழி வந்தது. யோசிச்சு பாருங்களேன். ஆனால் கத்த சொல்கிறாரு, அவனோடு நான் இருந்தேன், யோசிப்போடு நான் இருந்தேன், சிறைச்சாலையில் நான் அவனோடு இருந்தேன். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தராகிய தேவன், நான் அவனோடு இருந்தேன், அவனோடு இருந்தேன், அவனோடு இருந்தேன். இந்த வசனத்தை வாசிக்கலாம். இருந்தது நிமித்தமாக தான் அவன் ஜெயிலில் இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தான், அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தான். கடைசியில் அவன் விசுவாசத்திற்கேற்ப கர்த்தர் அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். தான் பிரியமான சனமே, இந்த நாள் ஒரு ஒப்பு கொடுங்க. கர்த்தராகிய தேவனே, நீங்கள் தான் எல்லாம் எனக்கு, என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் விதைக்கிற விதைக்கு அவர் நீர் விட்டுருக்கிறவராக இருக்கிறார். அப்படி நீர் விட்டு விளைஞ்சதை அது புசிக்கும்படியாக எத்தனை பேர் வருகிற வருமானத்தை ருசி பார்க்கிறீங்க? கையின் பிரேச ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கையின் பிரேசத்தை எத்தனை பேர் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுறீங்க? வருகிற வருமானம் அப்படியே வட்டிக்கு போகுது, அப்படியே லோன் கட்டுறோம், அப்படியே மருத்துவ செலவு போகுது. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வருமானம் அந்த குடும்பத்தில். குடும்பத்தில் ஒருத்தருக்கு டயாலிசிஸ் பண்ணி ஆகணும், கிட்னி பிரச்சனை. வாரத்தில் 2 முறை டயாலிசிஸ் பண்ணணும், மினிமம் 2,500 ரூபா, 5,000 ரூபா. மாதம் எவ்வளோ ஆயிடுச்சு? அவங்க தேவை மாதத்துக்கு 20,000 ரூபா, ஆனால் வருமானம் 10,000 ரூபா. எப்படி சாப்பிடுவாங்க? அழுகுறாங்க. கர்த்தர் அவங்க வீட்டில் இல்லைனாலும் துதிக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த நாள் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதிக்கப்பா. நான் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சம்பாதித்த பணத்தை நம்ம பிரயோஜனப்படுத்த முடியும், சேமிக்க முடியும். உன் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பிள்ளைக்காய் கர்த்தர் சேமிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். வருகிறது ஒன்று 7 வழியாக வெளியே போய் கொண்டிருக்கு. சில பேர் நிறைய லட்சக்கணக்காக சம்பாதிச்சாலும் மாத கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கத்திடத்தில் கதைனது உண்டு. கத்த சொல்லிக்கிறார், உன்னோடு நான் இருக்கிறேன். என்னென்ன நீ விதைக்கிற விதைய நான் தண்ணீரை ஊற்றுறேன். நீ அறுவடை செய்கிறத அந்த அறுவடையிலேருந்து உணவை நான் உனக்கு கொடுக்குறேன்னு கத்த சொல்லிக்கிறேன். இந்த நாள் பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கு. நீங்கள் விசுவாசன தேவ மகிமை காண முடியும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கு. மகனே மகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். வியாதி வந்துருச்சு, படுத்த படுக்கையா இருக்கீங்க, யாரோ ஒருவர் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விதைச்ச விதைக்கு ஒவ்வொன்றைக்கும் நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரிய மனுஷனே, கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். உலகத்தில் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் இல்லாதவன், அதிர்ஷ்டம் இல்லாதவன், ஒன்றதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் இனிமேட்டு உன்னை பார்த்து உலகம் சொல்லும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இவன் அதிர்ஷ்டசாலி, இவன் தேவோட பிள்ளை, இவன் கிருபை பெற்றவன் என்று இந்த உலகம் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப்பார். விசுவாசிக்கிறவன் ஆமேன் என்று ஒரு அலுவலியா சொல்லுங்களேன். கர்த்தரும் உங்க வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை விட்டதுலேருந்து படிங்க. நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் எப்படி இருக்குமா? நீ இது வரைக்கும் விதைச்சிருப்போம், அதுல இருந்து பலன் இருக்காது.
ஆனால் கர்த்தர் சொல்லும் போது பேதுரு மீன் பிடிக்க போகும்போது வலையை விரிக்கிறான், அதுலேருந்து ஒரு மீன் கிடைக்கல. ஏசப்பா அந்த படகுல போகிறாரு, மீண்டு வலையை போடுன்றார், அவனும் வலையை போட்டான். நடந்த காரியம் என்ன? எத்தனை மீன் கிடைச்சது? கர்த்தர் அந்த படகில் இருக்கும் பொழுது, கர்த்தர் அவன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது வலை கிழியத்தக்கதாய் மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அதே இடத்துல தான் அவன் ஏற்கனவே போட்டான், கிடைக்கல. உன் வாழ்க்கையில் ஏற்கனவே செஞ்ச பிஸ்னஸ் மூடிட்டு உழுத்து மூட்டு வேறு எதாவது பிஸ்னஸ் பார்க்கலாம்னு நினச்சி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லிக்கிறார், இதனால் நான் உன் பிஸ்னஸில் நான் இருக்கிறேன், நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன், நான் உனக்கு வியாபாரம் பண்ணுறேன். அந்த வியாபாரத்தில் வர பலன் மிகுதியாக இருக்கும் என்று, கொழுமையாக இருக்கும் என்று ஒரு ஆமேன் சொல்லுவேன். ஆம் பெரிய மனுஷனுமே, கர்த்தராகிய தேவன் உன்னை இந்த நாள் ஆசீர்வதிக்கிறது, அந்த ஆசீர்வாதத்தில் வருகிற பலன் நிறைவாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். ஐயோ நான் வேலை செய்கிறேன், கையில் ஒரு யூஸ் இல்லையே, இவ்வளோ கடினமாக வேலை செய்கிறேன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே, என் குடும்பத்துக்கு போகிறேன், ஒருத்தரும் என்னை வந்து நம்ப மாட்டுறாங்களே, ஒருத்தரும் என்னை நேசிக்க மாட்டேன்னு நினச்சிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லிக்கிறார், இந்த நாள் நான் கூட இருக்கேன், நீ பிரயாசப்பட்ட நீ செய்த ஒவ்வொரு கிரியைக்கும் உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை கடைசியா படிப்போமா? அக்காலத்திலே உனாடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள, ஆமென், ஒரு ஆமென் சொல்லுமே, விஸ்தாரமான மேய்ச்சல்கள் மத்தியில ஸ்தலத்திலே மேயும் என்று ஒரு ஆமென் சொல்லுமே. ஆம் பெரிய மனசனமே, இங்க ஆடு மாடுகளை யாரை குறிக்கணும்? உன் பிள்ளைகளை குறிக்கும். கர்த்தர் உன்னை மட்டும் ஆசீர்வதிப்பதல்ல, உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம அநேகர், ஐயோ என் பிள்ளை எவ்வளவு கெட்டு போயிருக்கிறானே, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கு, என் பிள்ளை தேர்ந்தெடுத்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நொந்து போயிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளையும் உன் பேர பிள்ளைகளையும் உன் ஒவ்வொரு சங்கதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் முழுமையான ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அந்த சுத்துவத்தில் அவனை சார்ந்த அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு வெளிச்சம் லைட்டு போட்டால் அந்த இடம் முழுவதும் எப்படி பளிச்சுன்னு ஆகுது. ஒரு நீரூற்று போடுச்சுன்னா அந்த நீர் எங்கெங்கே பாயுதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ, செழுமை இருக்கோ. அதே போல தான் கர்த்தர் வல்லமை இந்த நாள் உன்னை தொட்டு கொண்டிருக்க, உன் வறுமைகளை கர்த்தர் மாற்றிக்கிறார், உன் ஏமாற்றங்களை கர்த்தர் மாற்றிக்கிறார். ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள் அவர் ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்குறார். உன்னோடு கூட இருந்து நீ கை செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உனக்கு ஆலோசனை கொடுத்து அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இனி கவலை விட்டுடுங்க, இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கத்தர்காய் வாழ ஆரம்பிங்க. கத்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறார். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? முடிஞ்சவங்க முழங்காலிட்டு, முடியாதவர்கள் இருந்த இடத்துல கண்களை மூடி கைகளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணலாமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? என் அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறமான துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என் பரலோக தகப்பனே, உங்களோட வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உங்களோட அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர, உங்களோட ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவர. ஓ ராஷரீதரவா, தேவ ஆவியானவர் இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி, தேவ வல்லம் இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உங்களோட வல்லமை இப்பொழுது தொட்டு கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா. ஆசீர்வாதம் இல்லாதபடி இருக்கிற ஒவ்வொரு வேலைத்தனமும் ஒவ்வொரு பிசினஸும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறேன். ஒரு ஆசீர்வாதம் இங்கே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியில் கடந்து செல்வதற்கான என்று சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கு, ஒரு அக்கினி உன் சரீரத்தில் பாய்வதை நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். பல ஆண்டுகளாக நடக்க முடியாதபடி இருக்கிற உன் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஓ ரஹத ரைஷா தரிதுவா, உன் பிசினஸ் மூடிலான்னு நினைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கு, கர்த்தர் மகிமை தொட்டு கொண்டிருக்கு. சகோதரனு கர்த்தர் மல்லமாய் இப்பொழுது அவனை தொட்டு கொண்டிருக்கு, ஏற்ற இடத்துல கர்த்தர் ஒத்தாசை தருவேன் என்று சொல்லிக்கிறான். இந்த நாள் எதிர்பார்க்காத இடத்துல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இனி உன் வியாபாரத்தை நான் கூட நடத்துகிறேன் சொல்லிக்கிறார். நீ செய்யும் காரியத்தை தேவனத்தில் பொறுப்படுத்த இந்த நாள் நடத்துருமாகும். உன் அடிவயிறு வலித்துக் கொண்டிருக்கு எல்லா ரத்த போக்குகளை இயேசுவின் நாமத்தை சுட்டரிக்கிற வல்லம் இறங்கட்டும்,
உன் அழுகையை கத்தர் மாற்றுகிறார், உன் ஸ்தலங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் தேசத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறார், நீ இருக்கிற ஒவ்வொரு ஸ்தலத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார். அப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்க நன்றி. இயேசுப நாமத்தில் ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கத்தர் இந்த நாள் உங்களை தொற்றுப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். கத்தர் அற்புதங்கள் செய்திருந்தால் கீழே இருக்க விலாசத்திற்கு உங்கள் விண்ணப்பத்தையும் உங்கள் சாட்சியம் தெரிவிக்கப்படுத்துங்க. அது தேவனாக மகிமைப்படுவதால் அவன் பெரிய மனுஷன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். அதை கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அநேக பாதைகள், பாவமான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் பாத்திரமானவர்களாய் இருக்க நம்மை தகுதிப்படுத்தணும் சொல்லி கேளுங்களே. கர்த்தர் நம்மை உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்த போகிறார். அதற்கு நாம் அவரை பாடணும்ல, அவரை நாம் துதிக்கணும்ல. ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, இயேசுவே என்னை உயர் ஸ்தலங்களிலே உயர்த்தி வைக்க போறீங்க, என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்தி வைக்க போறீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் வாயிலை திறந்து கண்களை மூடி தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இந்த நாளை உங்களை தொடப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை உங்களை தொடப்போகிறார். எந்த நோக்கத்தோடு இந்த இருக்கு வந்திருக்கீங்களோ கர்த்தர் அது நேர்த்தியாய் நிவர்த்தியாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உடைந்து போன பாத்திரமாய் நீங்கள் வந்திருப்பீங்க, அதை தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அதை வார்த்தைகளை உணர்ந்து நாம் பாடப்போகிறோம். தேவகுமாராம் தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். பாடுமா சத்தமா, நீங்க நினைச்சாசிவாதப்பா என்ன மறந்தா, எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, கரங்களை தட்டி தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, கரங்களை தட்டி ஆமே. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க சொல்லுமா, அப்பா மீண்டும் சொல்லுமா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, கரங்களை தட்டி அப்பா. உமை மறந்து வாழ்ந்த நேரம் அநேகம் உண்டு அண்ணபுரே, உம்மை விட்டு தூரம் சென்ற நாட்கள் அநேகம் உண்டு அப்பா. என்னை மன்னிங்க சொல்லி கேட்போமா. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர். அவரை மறந்த நாட்கள், செபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் இந்த நாட்கள் அநேகம் உண்டு. இந்த நாளிலே கர்த்தருக்கு ஒப்புரவாகுவோமா.
மறந்து வாழ்ந்தவள் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனான் இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவள் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனான் இதை உலகே அறியும். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்று நினைச்சிடுங்க. உன் வாழ்க்கை வெதுவெதுப்பும் குளிரும் இல்லாதபடி இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் நல்லாய் மாற்ற போகிறார். கர்த்தர் ஒரு அநிலை கொடுக்க போகிறார். உன் உடம்புல ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். வாழ்க்கையை வாழ்வதற்கு வெறுப்போடு இருந்த சகோதரியை கர்த்தர் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னை நான் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அநேக நேரங்கள் வெளியே சொல்ல முடியாதபடி, யாருக்கும் சொல்ல முடியாதபடி உன் வார்த்தைகள் உன் விண்ணப்பத்தையும் குமுங்கிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஜாதிகளை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். உன் சங்கதியில் நான் உயர்த்து எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்பாவுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்பாவுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கர்த்தர் வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறேன். நான் சொன்னதை செய்கிற தேவன் உன்னை வெறுமையாக்க அல்ல, உன்னை உயர்த்தவே நான் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறேன், சொந்து போகாத. உன்னை புடமிட்டு கொண்டிருக்கேன், சொந்து போகாத. நானே உன் தகப்பன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஒரு அஷ்டாதி ஒரு சகோதரிக்கு நிற்க முடியாதபடி குதிகாலெல்லாம் வலி, இப்பொழுதும் வழியோடு தான் நின்று கொண்டிருக்கீங்க. கர்த்தர் வல்லமை அந்த குதிகாலுக்கு நான் இறங்கி கொண்டிருக்கேன். பெற்றுக்கொள் வல்லமை, பெற்றுக்கொள் வல்லமை, பெற்றுக்கொள். உன் காலை விட்டு ஒரு சர்பத்தை நான் வெளியேறி கொண்டிருக்கேன். வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும். இந்த இடம் முழுவதும் முன்னும் பின்னும் ஆண்டவர அப்பா இங்க, அப்பா இந்த ஆலயம் முழுவதும் பின்னாடி இருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தொட்டு கொண்டிருப்பது கண்ணாச்சா சொல்லுங்களேன். யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுகையில் தகப்பன் வந்தீரே உயர்த்தி வைத்தீரே. யாருலன்னு சொல்லி உன் அழுகையை கத்த பார்த்திருக்கிறார். வந்தீரே கூடவே நாட்கள் என் கூட வந்தீராண்டவர். ஒவ்வொரு காரியம் அதிசயமா நடத்தின தேவன். ஒவ்வொரு இடுப்புல இருக்க கட்டுகள் எனது வயிற்றுக்குள்ள இருக்கிற துடுக்கப்பட்ட மருந்தை கத்தை சுத்தரித்துக் கொண்டிருக்கிறார். நீ பைத்தியம் அல்ல, நீ ஞானிகளை வெக்கப்படுத்த கத்தை பயன்படுத்துகிறார். நீ என்னை தொடனுமே, நீ இங்க தொடல நானே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இஸ்ரவேலின் ராஜா நம்ம திருவிழாவிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்ம திருவிழாவிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாதி ராஜா நம்ம திருவிழாவிக் கொண்டிருக்கிறார். அம்மே என்னை நிரப்புங்க சொல்லுங்க, அப்பா என்னை நிரப்புங்க சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவன் இந்த பத்திர விழாவிக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவருக்கு வல்ல இடது முழங்கால், அந்த முழங்காலுக்குள்ள இடது பக்கமாய் வலது பக்கமாய் இருக்கிற இடத்துல வலிக்கணும், அது வல்லம் இறங்கி கொண்டிருக்கு. இப்பொழுது உன் முழங்காலை கத்த தொட்டு கொண்டிருக்கிறார். உன் கால் மான் கால்குள் மாறிக்கொண்டிருக்கு. தேவன் தன் ஒத்த பலத்தை உனக்காய் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், துதிங்க, ஆமேன் என்று. நீ எழும்ப முடியாதபடி, ஓட முடியாதபடி, எந்த வேலையும் செய்யக்கூடாதபடி உன்னை சோர்வெடுத்து போன உன் வெட்கப்பட்ட இடத்திலே உன் தலையை உயர்த்தும் என்று கத்த சொல்லுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது. நீ என்னுடையவன் என்று கத்த சொல்லுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். ஜீசஸ், ஆமென், ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவே, கரங்களை இழுத்து கொண்டு, தேவனாகத்தரே
யாரும் துதிக்க வேணும். அவர் பிரசன்னத்தை ரிசீவ் பண்ணுங்க. அப்பா என்னை நிரப்புங்கன்னு சொல்லி உங்க இருதயத்தில் நினைக்க அவர் கரமுனை தொடுவதை உணர முடியும். தரிசனங்களால் நிரப்ப போகிறார். உன் கண்கள் தரிசனத்தை கண்டு கொண்டிருக்க உன் கண்கள் தரிசனத்தை கண்டு கொண்டிருக்க ஆதில் இழந்து அபிஷேகத்தை கத்தர் கொடுத்துக் கொண்டிருக்க உன் உடம்பு நடுங்குவதை கத்தர் பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு தடைகளை கத்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். உன் வீட்டு வாசல்ல இருக்கிற ஒவ்வொரு தகடுகளையும் கத்தர் எரித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி அளவெல்லாம் அன்பிற்காக கரங்களை உயர்த்தி அளவெல்லாம் அன்பிற்காக என்ன செலுத்துவேன் வல்ல மரம் என்னை தாண்டி கடும் பிரச்சனைகளோ பிரச்சனைகளோ அதை முன்னேறி செல்வதற்கு கஷ்டம் புது ஒரு பயத்தின் ஆவி நிறத்தை சுத்திக் கொண்டிருக்க அநேகர் சபைக்கு வருகிற அனைவரும் ஒரு பயத்தை கொடுத்துக் கொண்டிருக்கு அந்த பயத்தின் கட்டுகளே கடும் பிரச்சனைகளும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நன்றி அளவில்லாத பிரசன்னத்தை பெற்றுக்கோ வல்லமை பெற்றுக்கோ எதிர்க்க ஒரு மத்தியில் உனக்கு தள்ளின ஒரு மத்தியில் கத்தர் ஒரு அந்திய தந்தையை ஆயத்தப்படுத்த உன் பிள்ளைகளை உன் தேசத்திற்கு முன்பாக உயர்த்த வேண்டும் கத்த சொல்லுகிறார். நீ சோர்ந்து போல நீ தோற்று போன ஜாதி அல்ல கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லுவோமா. என்னை தள்ளினவர் மத்தியில் ஒரு பந்தியாய ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்கள் விண்ணப்பங்களை தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.